ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி 19ஆம் தேதி இப்போது காலையில் 8 மணிக்கு மேலே வந்து என்ன ஸ்லாட் வந்து ஃப்ரீ தர்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்கான உங்களுக்கு டோக்கன்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை 22ஆம் தேதிக்கான ஸ்லாட் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 2 மணிலேருந்து ஸ்லாட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ எல்லா கவுண்டர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த ஸ்லாட்டு தான் இப்போ போயிட்டுருக்கு. 2 மணிக்கு மேலே 2 மணி, 3 மணி, 4, 5 அந்த மாதிரி 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு 10 மணி வரைக்கும் கூடிய ஸ்லாட்டு இப்போ ரன்னிங்கில் வந்து டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. 19ஆம் தேதி காலையில் 9 மணி டைமிங் படி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு 22ஆம் தேதிக்கான பிப்ரவரி 22ஆம் தேதிக்கான ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி இப்போ போயிட்டு இதுக்கப்புறம் போய் வாங்கக்கூடியவங்களுக்கு எந்த டைமிங் என்ன டோக்கன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதிக்கான தரிசனம் பார்க்கக்கூடிய டோக்கன்ஸ் தான் கிடைக்கும். அதுவும் மத்தியானத்துக்கு மேலே தரிசன டைம் இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் தான் இஷ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைமிங் தான் கிடைக்கும். அண்ட் வந்து இதுக்கப்புறம் தான் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டெய்லி வந்து மார்னிங் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறேன். காலையில் வந்து என்ன டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஈவினிங் அப்டேட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 19ஆம் தேதியில் 22ஆம் தேதிக்கானது போகுது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 2 நாள் டைமிங்கில் போயிட்டு இருந்தது, இப்போ வந்து 3 நாள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் டோக்கன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா, நீங்கள் 22ஆம் தேதி தான் வந்து தரிசனம் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு சிச்சுவேஷன் இருக்குது. இன்னும் 2-3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா, 300 தர்ஷனுக்கான டிக்கெட் வந்து எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்ற அப்டேட் வந்துடும். ஃபேமிலியாக போகிறவங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு போய் அங்கே 2 நாள் ஸ்டே பண்ண கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 300 தர்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து புக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து ஃப்ரீ தர்ஷன் வந்து டிக்கெட்ஸ் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேபி வந்து ஆஃப்லைன்லேயும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஆன்லைன்லேயும் கொடுத்துட்டு ஆஃப்லைன்லேயும் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியாது. பட் அதோடய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து 20ஆம் தேதிக்கு மேலே தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி மார்ச் மந்தில் நான் தரிசனம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டிக்கெட்ஸ் ஓப்பனிங் வரும்போது நீங்கள் புக் பண்ணி தரிசனம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஆஃப்லைன்லேயே கொடுக்குறனால ஆன்லைனில் நிறைய பேர் வந்து புக் பண்ணுறது ஓரளவுக்கு வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி தரிசன டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் நான் போய் தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸில் இருக்கிறவங்க ஆன்லைன் புக்கிங்கை முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு 2 நாள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஆஃப்லைனில் வந்து போய் வாங்கிக்கலாம். போகிறவங்க கண்டிப்பாக ஆதார் கார்டு கொண்டு போங்க, ஆதார் கார்டு தான் கேட்குறாங்க. இப்போ கோவிட் ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படின்றனால கம்பல்சரி வந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் ஆர்டிபிசிஆராக வந்து செக் பண்ணுறதும் இல்லை கேட்குறதும் இல்லை. தரிசன டிக்கெட் கியூவில் நின்று வாங்குறதுக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே உங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.